கிரெடிட் கார்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ள லிமிட்டை தாண்டி செலவு செய்தால் என்ன நடக்கும்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கிரெடிட் கார்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிமிட்டை தாண்டி நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். இப்போ 100,000 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த கிரெடிட் கார்டை 110,000 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகிடும். தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டே டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த லிமிட்டை தாண்டி பயன்படுத்துறதுக்கு அவங்க கூடுதலாக ஒரு கட்டணம் வசூலிப்பாங்க. அதுக்கு ஓவர் லிமிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த ஃபெசிலிட்டி பேர். இதை எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது, ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு லிமிட் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த ஓவர் லிமிட் ஃபெசிலிட்டியை நீங்க பயன்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு 100,000 லிமிட் இருக்கு அப்படின்னா அது 60,000 குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது மட்டும் இல்லாம லிமிட்டை தாண்டி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வங்கிகள் வழங்கி இருந்தாலும் அப்படி தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிவில் ஸ்கோர் பெரிய அளவில் பாதிக்கும். இப்படி ஓவர் லிமிட் ஃபெசிலிட்டியை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வழங்கப்பட்ட கிரெடிட் கார்டு கூட ரத்து செய்யப்படுவதற்கான, கேன்சல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவையெல்லாம் வங்கிகள் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும்.